அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஜெபத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறார், இன்னும் பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலே வியாதி, சரீர கஷ்டங்கள், பலவீனங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களின் விடுதலைக்காக நாம் சற்று நேரம் தேவ சமூகத்திலே போராடி ஜெபிக்க போகிறோம். மூன்று சம்பவங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி தேவ சமூகத்தில் இந்த காரியத்திற்காக போராடி ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8:2. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இந்த குஷ்டரோகி இயேசுவண்டை வந்தபொழுது இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார். அந்த இடத்திலே ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருடைய சித்தம். அவன் கேட்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி கேட்டான். அவரும் உடனே, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனுக்கு சுகம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஒரு சித்தம், அவருடைய ஒரு கிருபை வியாதியஸ்தர்கள் மேல் உண்டாக வேண்டும். அதற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறோம். தேவனுடைய ஒரு கிருபை, தேவனுடைய இரக்கம் தேவ பிள்ளைகள் மேல் உண்டாகும் பொழுது வியாதிகளுக்கு விலக்கி காக்கிறார், ஆபத்துகள் தீமைகளுக்கு விலக்கி காக்கிறார். வியாதிகள் பலவீனத்தில் அகப்பட்டு கொண்டாலும் அற்புதமாக விடுவிக்கிறார், சுகம் தருகிறார். எனவே நாம் ஒரு பக்கம் ஜெபிக்கும் பொழுதும், மக்கள் கர்த்தர் சுகமாக்குவார் என்று விசுவாசிக்கும் பொழுதும், அங்கே தேவனுடைய ஒரு சித்தம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனவே அந்த தேவ சித்தம் எப்பொழுதும் நன்மைக்கேதுவாகவே இருக்கின்றது. அந்த தேவ சித்தம் தேவ பிள்ளைகள் மேல் உண்டாக வேண்டும். கர்த்தர் மனம் வைத்து இறங்கி பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சுகத்தை தர வேண்டும். அந்த இரக்கத்துக்காக, கிருபைக்காக நாம் கெஞ்ச வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சாத்தானுடைய கிரியைகள் ஒரு பக்கம் இருக்கிறது, மனிதர்களுடைய தவறுகள் ஒரு பக்கம் இருக்கிறது, சூழ்நிலைகளால் வருகிற நோய்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, பிறரால் உண்டாகிற பாதிப்புகள், அதனால் உண்டாகிற சரீர கஷ்டங்கள் இருக்கிறது. பல்வேறு நிலைகளிலே மனிதர் சரீரங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த எந்த நிலையிலிருந்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாக கர்த்தருடைய ஒரு இரக்கம், கர்த்தருடைய ஒரு கிருபை வேண்டும். ஆண்டவர் சித்தம் கொண்டு அவர் இறங்கி சுகமாக்க வேண்டும். 8 பார்க்கும் பொழுது, 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்கள், அவன் வந்து சித்தமுண்டா என்று கேட்டான், இவன் வந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று கேட்டான். வார்த்தை, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவராக இருக்கிறார். இந்த ஒரு புறஜாதியாரில் ஒருவனாகிய 100 அதிபதிக்கு அந்த ஒரு விசுவாசம் இருந்தது. இயேசுவே ஆச்சரியப்பட்டார், இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று இயேசு ஆச்சரியப்பட்டு குறிப்பிட்டார். அப்ப இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையினால் சுகம். அல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் ஒரு வார்த்தை சுகமாகு என்று சொன்னால் போதும், எந்த நோயாளிக்கும் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. வார்த்தையில் அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 அழகாய் சொன்னார், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவனாய் இருக்கிறேன்,
அதேவேளை எனக்கு கீழ்பட்டிருக்கிற, என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். நான் ஒருவனை போ என்று சொன்னால் போவான், வா என்று சொன்னால் வருவான். இப்ப என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். அதே போலதான் இந்த உலகத்திலே நோயோ பேயோ சாபமோ எந்த காரியமும் பரலோகத்தின் தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மிஞ்சி போய் செய்கிறதற்கு எதுக்குமே வல்லமை கிடையாது. அல்லேலூயா. எனவே வியாதியும் அப்படித்தான். அதற்கு மேல் அவர் வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று 1 பேதுரு 2:24 நாம் படிக்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்து வியாதிகளை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவனாய் இருக்கிறபடியினாலே அவருடைய அதிகாரத்துக்கு எல்லாம் கீழ்பட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் மனுஷகுமாரனாய் உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது அவர் சரீரத்தில் பட்ட காயங்களாலே தழும்புகளாலே நம்முடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறார். ஆமென். எனவே எந்த நோயும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டதுதான். அவர் போ என்று சொன்னா அது என்ன செஞ்சிடும், போய்விடும். ஆகவே தேவ பிள்ளைகள் அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். 100 அதிபதிக்கு இருந்த ஒரு பெரிய விசுவாசம். நாம் இங்கே ஜெபிக்கும் பொழுது எங்கே நோயாளிகள் இருந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த நேரமே அவர்களுக்கு சுகமாகும். அல்லேலூயா. அந்த 100 அதிபதி இயேசுவை சந்தித்த பொழுது பாதிக்கப்பட்ட வேலைக்காரன் அவன் வீட்டில் இருந்தான். ஆனால் இங்கே இருந்து ஜெபித்த வேளையிலே கர்த்தர் அங்கே அற்புதமான, இங்கே இருந்து ஒரு வார்த்தை புறப்பட்ட பொழுது அதே நேரத்திலே கர்த்தர் அங்கே அற்புதமான சுகத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆச்சரியமான கிரியையாக இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, நாமும் இந்த நாட்களிலே வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அத்தனை வல்லமை உள்ளது. வியாதியை துரத்த வல்லமை உள்ளது, பிசாசை துரத்த வல்லமை உள்ளது. எந்த ஒரு பொல்லாத காரியம் இருக்கட்டும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பட்சமாய் இருக்கும் என்றால், நமக்கு ஆதரவாய் இருக்கும் என்றால், கட்டாயம் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு இரக்கம் ஒரு கிருபை உண்டாகணும். அதாவது நம்ம பாஷையில சொன்னா ஆண்டவர் மனம் வைக்கணும். ஆண்டவரே, இன்னார் இன்னார் வியாதியா இருக்கிறார்கள், மனம் வைத்து ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா, மனம் வைத்து ஒரு சுகத்தை கொடுமையா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கெஞ்சணும். ரெண்டாவது, கர்த்தாவே ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் சுகம் உண்டாகும் என்று சொல்லி நாம் போராடி ஜெபிக்கணும். அது மட்டுமல்ல, அதே அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் 15 வசனம், அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜூரம் அவளை விட்டு நீங்கிற்று, அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். லேலுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இங்கே கர்த்தர் பேதுருவின் மாமியினுடைய கையை தொட்டார். அல்லேலூயா. அவர் தொட்ட பொழுது அந்த அம்மாவுக்கு இருந்த ஜூரம் மாறிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் மனம் வைத்து சுகமாக்குகிறவர், வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர், தேவைப்படுகிற இடத்திலே அவர் தொட்டு சுகமாக்குகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனங்களின் அடிப்படையிலே வியாதியஸ்தர்களுக்காக நம்மால் எவ்வளவு போராடி ஜெபிக்க முடியுமோ நாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த ஜெபத்தினாலே அநேகருடைய வியாதிகளை நீக்கி அவர்களை சுகமாக்குவார் என்று விசுவாசிப்போம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord.
ஹலெலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹலெலூயா 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 ஹலெலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒருமனப்படணும், ஒரே நோக்கத்திலே எல்லாரும் ஒருமனப்படணும். இன்றைக்கு அநேகர் வியாதியினாலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆபத்துகள் பெருகி கொண்டிருக்கிறது, விபத்துகள் பெருகி கொண்டிருக்கிறது, எத்தனையோ பயங்கரங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய சபை இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தேவ சமூகத்தில் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சரீரங்களிலும் கூட சில வேளை வியாதிகள் வரும்பொழுது எத்தனை கஷ்டப்படுகிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் வியாதியில் அகப்படும் பொழுது நாம் எவ்வளவு வேதனைப்படுகிறோம். ஆகவே அதை போல உணர்ந்து, ஆமென், ப்ரைஸ் தி லார்ட், அதே போல உணர்ந்து நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னதமானவரே உமை துதிக்கிறோம், வல்லமை உள்ளவரே உமை துதிக்கிறோம், கிருபையுள்ள தேவனே உமை நோக்கி பார்க்கிறோம். க்ளோரி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதமானவர், அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், பரித சரீரத்தில் வருகிற நோய்களை எல்லாம் நீக்கி குணமாக்க வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் சரீரங்களுக்கு வருகிற எல்லா பாதிப்புகளிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாக, ஆமீன், சிலுவையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டவர், காயங்களை ஏற்றுக்கொண்டவர், அடிகள் வேதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவர், இரத்தம் சிந்தி மரித்தவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, அற்புதமான தேவனே. ஓ ரிபல பரபு கபல பரபதர கபல பஷிர பௌதலந்தர ஷபல பல பு கபர துர பஷல பௌரியந்தல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, வியாதியாய் பலவீனமாய் ஆண்டவரே பல ஆபத்துகள் நெருக்கங்களிலே சிக்கி கொண்டு தவிக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். இயேசுவே, ஒவ்வொருவருக்கும் என் தேவன் இரக்கம் செய்யணும், ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும். வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவனே, கிருபை உள்ள தேவனே, இரக்கம் செய்யணுமே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னது போல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்யணுமே, ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யணுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவனே, ப்ரைஸ் காட். ரிபல பதல பக்க பல பக்க பல பக்க பல பஷல பர பதுர தர பல பர பஷல பா. பல்லோத்தின் தேவனுடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம், இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம், இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம். வியாதியாக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கத்தோடைய இரக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம், கத்தோடைய இரக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம், கத்தோடைய இரக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ளவரே இறங்கும், வல்லமை உள்ளவரே இறங்கும். இந்த ஜப வேளையில் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதில் யார் யார் பலவீனத்தோடு வியாதிகளோடு கஷ்டப்படுகிறார்களோ, எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்காதா, கர்த்தர் என்னை சுகமாக்க மாட்டாரா என்று உம்முடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறதான் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நிமிஷத்தில் தானே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. குஷ்டரோக நோயை கூட சுகமாக்கின கர்த்தர், இன்றைக்கும் எந்த நோயும் குணமாக்க வல்லவரா இருக்கிறீர், எந்த நோயும் குணமாக்க வல்லவரா இருக்கிற. உலர பல பக்க பர பதர கபல பல பல பர 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 பல பர பதுர பதுர பல பக்க பல ஓரி பல பல பர பதுர பதுர பல பந்தர துர பல புக்க பர பகர துர பதுல அந்தர பஷன மதுரியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோ பிதாவே, ராஜாதி ராஜாவே, உன்னதமான தேவனே, வல்லமையான கர்த்தாவே,
கிருபையுண்டாகட்டும் 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 கிருபையுண்டாகட்டும். நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கம் உள்ளவர். க்ளோரி 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 க்ளோரி. அப்பா சுகமாக்கும், 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 வேதனைகளை நீக்கும். ஹல்லேலூயா. சுகம் தாரும், எல்லா பாதிப்புகளை அகற்றும். சரீர உறுப்புகள் இருக்கிற பாதிப்புகளை அகற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு செல்லுகளுக்குள் திசுக்களுக்குள் இருக்கிற பாதிப்புகளை அகற்றும் ஐயா. எலும்புகள், நரம்புகள், தசைகள் இருக்கிற பாதிப்புகளை எல்லாம் அகற்றும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். உலா ரெக்கால் ஆஷரா துனா திரபல பக்கபர துரபல பக்கபர பௌதர ஷலபௌரி அந்தலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதரே, அதிசயமானவரே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, வல்லவரே, நல்லவரே. க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும், கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். இயேசுவே, எல்லா வியாதியஸ்தர்களை நினைத்து கர்த்தருடைய சன்னிதானத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாருக்கும் தேவ கிருபை உண்டாக வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லாருக்கும் தேவ கிருபை உண்டாக வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அற்புதநாதா, அதிசயமான தேவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் பெரியவர், மகத்துவமுள்ள தேவன் பெரியவர், மகிமையான கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ கிருபை உண்டாகட்டும், தேவ கிருபை உண்டாகட்டும், தேவ கிருபை உண்டாகட்டும். வீட்டிலே வியாதியாய் படுத்திருக்கிறவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ்ல வியாதியாய் படுத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே இனி சுகமாக்க முடியாதென்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், அப்பா எத்தனையோ மாதங்களாக, சிலர் வருடங்களாக வியாதி படுக்கையிலே இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஒரு இரக்கம் உண்டாகணுமே, இரக்கம் உண்டாகணுமே, இரக்கம் உண்டாகணுமே, இரக்கம் உண்டாகணுமே. என் தேவனே, இரக்கம், 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 தேவ இரக்கம், தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கம் செய்து அற்புதங்களை நடப்பிக்க வேண்டும். கர்த்தர் இரக்கம் செய்து எல்லா வியாதிகளை நீக்க வேண்டும். ஆண்டவருடைய அதிசயங்கள் நடக்கணும், ஆண்டவருடைய அற்புதங்கள் நடக்கணும். உலர பல பொஷர பௌதர கபல பௌதர கபர தலாரியாதர ஷர பௌதர தலாரியந்தல பொக்கமானா உர பல பர பௌதர பதுர பல பக்க பல பொஷிகர துனா திரியந்தர ஷர பௌதர பக்க பௌரி அந்தல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். நல்ல தேவனே, மகத்துவமானவரே, மகிமையானவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே. க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். க்ளோரி 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 க்ளோரி. ஆமென். ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரை மனதில் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, எல்லாருக்கும், எல்லாருக்கும் இந்த வேளையில் ஒரு பெரிய இரக்கம் உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும். பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இரக்கம் உண்டாகட்டும். ஜீவனுக்கு அதிபதியானவரிடத்திலிருந்து இரக்கம் உண்டாகும். சகல நோய்களையும் நீக்கி எங்களை சுகமாக்குகிற எங்கள் பரிகாரியான கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு இரக்கம் உண்டாகட்டும். க்ளோரி, பிரைஸ் தி லார்ட். ரிபல பல பக்க பர பௌதர தலர பௌஷல பௌரிய உர கல பர பௌதர ஷர பௌதர சந்தல பௌதல க பர பௌஷர பௌதர அந்தல ரியால பௌஷல பௌரிய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர், கிருபை உள்ளவர். க்ளோரி 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 க்ளோரி. பரிசுத்தரே, வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, அதிசயம் செய்யணுமே, அதிசயம் செய்யணுமே. வல்லமை, 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 வல்லமை. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. தேவாதி தேவனுடைய கிருபை, தேவாதி தேவனுடைய கிருபை. அதிசயமானவரே, உம்முடைய கிருபை, 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 கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்தான நிலைமைகளில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஒரு பரிபூர்ண
அதிகமான இரக்கம் உண்டாகணும், இரக்கம் உண்டாகணும், இரக்கம் உண்டாகணும். ஆண்டவரே, தீவிர சிகிச்சை பிரிவுகளில் இருக்கிறவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் உம்முடைய கிருபை ஊற்றப்படணுமே, கிருபை ஊற்றப்படணுமே. கர்த்தருடைய இரக்கம் உண்டாகணுமே, கர்த்தருடைய இரக்கம் உண்டாகணுமே, இரக்கம் உண்டாகணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, விசுவாசிகள் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட வியாதிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்கிறதோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து சுகம் கொடுப்பீராக. ஆண்டவருடைய இரக்கத்தை கட்டளையிடுவீராக. பரிபூர்ண இரக்கம் உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும். தேவ கிருபைக்காக, தேவ இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். வல்லவரே, க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்ன வார்த்தை ஆமென். எல்லார் மேலும் வெளிப்படணுமே, எல்லார் மேலும் வெளிப்படணுமே, எல்லாருக்கும் வெளிப்படணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒரு வார்த்தை சொன்ன பொழுது தூரத்தில் இருந்த வேலைக்காரன் சொஸ்தமா நானே அப்பா. அதுபோல யார் யார் பாதிப்புக்குள் இருக்கிறார்களோ, வியாதியில் இருக்கிறார்களோ, மரண படுக்கைகளில் இருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில், இந்த ஜெப வேளையில் வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். பரலோகத்தின் சிங்காசனத்திலிருந்து சுகம் ஆவாயாக, நீ பிழைத்திரு என்ற நல்ல வார்த்தைகள் வெளிப்படட்டும், 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 வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருடைய ஒரு வார்த்தை வெளிப்படட்டும் ஐயா, வெளிப்படட்டும் ஐயா. இரக்கத்தின் தேவனே, கிருபையின் தேவனே, உம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படட்டும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவருக்கும் இன்று ஒரு வார்த்தை, இன்று ஒரு வார்த்தை என் கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படுவதாக, 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 வெளிப்படுவதாக. லிபா ரபா லப கரா துரா ஷல பர பௌதரா தல கப ரப லப ஷர பௌதரா தினா ரியால பஷல உரபல பர பௌதர ரப துர கபல பஷல பௌதரா துரபல புகபர பௌதர ஷர பௌதர பல பர பஷல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவர், 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 நல்லவர், போதுமானவர், மகிமையானவர், அற்புதமானவர், அதிசயமானவர். இரக்கம் செய்யணுமே, இரக்கம் செய்யணுமே, இரக்கம் செய்யணுமே. கிருபை உண்டாகணுமே, வல்லமை இறங்கணுமே. வார்த்தை வெளிப்படணுமே, வார்த்தை வெளிப்படணுமே. சுகமளிக்கும் வார்த்தை வெளிப்படட்டும், சுகமளிக்கும் வார்த்தை வெளிப்படட்டும். என் தகப்பனே, சுகமளிக்கும் வார்த்தை வெளிப்படட்டும், சுகமளிக்கும் வார்த்தை வெளிப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் வெளிப்படுவதாக, தேவனுடைய கிரியை உண்டாவதாக, தேவனுடைய மகிமையான வல்லமை வெளிப்படுவதாக. க்ளோரி, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா வியாதிகளும் நீங்கி போகும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிந்து போகும். இயேசுவே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆமீன், எந்த ஆபத்திலிருந்தும், எந்த இக்கட்டு துன்பத்திலிருந்தும் மனிதர்கள் பிழைத்து கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட வார்த்தை அனுப்புங்க, அப்படிப்பட்ட வார்த்தை அனுப்புங்க, வார்த்தை அனுப்புங்க, வார்த்தை அனுப்புங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆபத்தில் அற்புதம் நடக்கணுமே, அதிசயம் நடக்கணுமே, வல்லமை விளங்கணுமே, வல்லமை விளங்கணுமே, வல்லமை விளங்கணுமே. வார்த்தையை வெளிப்படுத்தும், வார்த்தையை வெளிப்படுத்தும், வார்த்தையை வெளிப்படுத்தும். அப்பா, எத்தனையோ காலமாய் நோயில் படுக்கையில் இருக்கிறவர்களை நினைத்தருளும் ஐயா. அன்றைக்கு பேதுருவின் மாமியை தேடி சென்றது போல என் கர்த்தர் தேடி செல்லணுமே. ஆமேன். அவளுடைய வியாதி படுக்கையின் அருகே என் கர்த்தர் கடந்து வரணுமே, என் கர்த்தர் கடந்து வரணுமே. அவளுடைய கையை தொட்டு தூக்கி விடணுமே அப்பா, அவளுடைய கையை தொட்டு தூக்கி விடணுமே, அவளுடைய கையை தொட்டு தூக்கி விடணுமே.
நீர் தொட்டால் சுகம் உண்டாகுமே, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் உண்டாகுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தொட வேண்டும், இயேசு தொட வேண்டும், இயேசு தொட வேண்டும், இயேசு தொட வேண்டும். உம்முடைய அற்புதமான தொடுதல், அற்புதமான தொடுதல். ஹல்லேலூயா ரிகல ரகதல கரப ஷரபல பரப துர துர ஷரப துர பல பரபல பரப உர பல பரப துர பதுர பல பஷல பர 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 பல பர பஷங்குர துர பதுர பக்கபௌரி அந்தல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா நோய்களிலிருந்து மக்களை விடுவிக்க வல்லமை உள்ள கர்த்தர், வல்லமை உள்ள கர்த்தர், நீர் தொட வேண்டும். தொட்டு சுகமாக்கும், தொட்டு சுகமாக்கும், தொட்டு சுகமாக்கும் ஏ தகப்பனே. தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும், தொட்டு சுகமாக்கும், தொட்டு சுகமாக்கும். உலபர புக்க பர தூர பல புக்க பர தூர பர 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 பல பௌர பதுர பதுர ஷர பௌதுர ஷல பௌரியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே இரக்கம் செய்ய வேண்டும், வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். தொட்டு சுகமாக்க வேண்டும், தொட்டு சுகமாக்க வேண்டும். உமது கிரியைகள் ஆச்சரியமானவைகள், உமது செயல்கள் மகத்துவமானவைகள். எங்கள் புத்தி கட்டாத கிரியைகளை செய்கிறவர், அறிவு கட்டாத காரியங்களை அழகாய் நடப்பிக்கிற தேவ. இனி முடியாது என்று சொல்லப்படுகிறவைகளையும் முடியும் என்று ஆமேன் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். இந்த ஜெப வேளையில் அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும், அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்கள், இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள், இன்னும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற பல்வேறு மக்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கத்தக்கதா, இந்த ஜெப வேளையில் அதிசயம் விளங்கத்தக்கதா, இந்த ஜெப வேளையில் அதிசயம் விளங்கத்தக்கதா. என் அன்பு தகப்பன், அதிசயம் நடப்பியும், அதிசயம் நடப்பியும், அதிசயம் நடப்பியும், அதிசயம் நடப்பியோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. லிபல பல பக்க பல பஷரப தோரப தூர பல பரப தோரபக்க பல பரபல பரப ஷரப தோரப தூர பல பக்க பரப ரிபில விரிபில பரப ஷலப தோரப தூர பல பக்க பரப தோர ஷரப தோரப தூரப சந்தல பக்க பௌரியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை 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 குணமாக்கும், வல்லமை குணமாக்கும், வல்லமை பாதுகாக்கும், வல்லமை ஆமேன் விடுவிக்கும், வல்லமை. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. பயந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கணும், இன்றைக்கு அற்புதம் நடக்கணும், இன்றைக்கு அற்புதம் நடக்கணும். Hallelujah, 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 hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய கிரியை உண்டாகட்டும். ஹல்லேலூயா ரிபல வஷரபத ரபக்கபல பரபல பரபத ரபதுரபல பக்கபல வஷல பௌரி அந்தல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே அதிசயத்தை விளங்க பண்ணும், கிருபையை விளங்க பண்ணும். ஆமென். சுகம் தாரும், சுகம் தாரும், சுகம் தாரும், சுகம் தாரும், சுகம் தாரும், சுகம் தாரும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Glory, 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 glory. Hallelujah. இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு சகோதரன் விழுந்து அடிபட்டு அவருக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்கிறார்கள். அங்கிருந்து இங்கே முடியாதுன்னு சொல்லி இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொல்லி இருக்கிறார்கள். அந்த சகோதரன் ஒரு வேதனையோன ஆபத்தான நிலையில் இருக்கும் பொழுது இந்த வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். கர்த்தர் எந்த பாதிப்பும் இல்லாமல் அவருக்கு நல்ல சுகம் தர வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். அப்பா அந்த சகோதரனை கர்த்தர் ஆண்டவரே இந்த வேளையிலே தாங்குவீராக. அப்பா இந்த ஆபத்தில் இருந்து அற்புதமான விடுதலை, அற்புதமான விடுதலை, அற்புதமான விடுதலை ஆமே நீர் தருவீராக, தருவீராக. ஜீவனுக்கு அதிபதியானவரே அற்புதமா
ஆய் அவரை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பாதிப்புகளை அகற்றுவீராக, பாதிப்புகளை அகற்றுவீராக. அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக, எல்லா கஷ்டங்களை மாற்றுவீராக, அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. வல்லமை வெளிப்படுவதாக, வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். ஒரு வார்த்தை சொல்லும் தகப்பனே, ஒரு வார்த்தை சொல்லும் தகப்பனே. என் தேவன், அப்பா, இந்த ஆபத்தான நிலையில் இருக்கிற அந்த மகனோடு நீர் இருந்து பரிபூர்ணமாய் விடுவிக்க செபிக்கிறோம். ஹல்லேலூயா. சோதராம், 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 சோதராம். ஹல்லேலூயா. அற்புதம் செய்துவிடும், அதிசயம் நடப்பித்துவிடும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. தேவன் இரக்கமுள்ள தேவன், கிருபை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. சோதராம், 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 சோதராம். கர்த்தர் கிருபை செய்தருளும், கிருபை செய்தருளும், கிருபை செய்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் இயேசையா. சுத்தம் உண்டு, சுத்தமாகு, இன்று சொல்லி சாயா.
நேரத்திலே மக்கள் வாழ்வில் இருக்கிற மற்றபடி பல கட்டுகள், துன்பங்கள், வேதனைகள், இல்லாமைகள், தரித்திரங்கள், சமாதான கேடுகள், சாபங்கள் இவைகளெல்லாம் மாறும்படி ஆமேன். ஒரு சில நிமிடங்கள் போராடி நாம் ஜெபமண்ணுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா, இந்த நேரத்திலே பல்வேறு கஷ்டங்களுக்குள், கட்டுகளுக்குள், உபத்திரவங்களுக்குள், நெருக்கங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதான கேடுகளை அனுபவித்து துன்பங்கள், துக்கத்தோடு, கவலைகள், ஆமை, தோல்வி, மனப்பான்மைகள், சோர்வுகள், பின்மாற்ற எண்ணங்கள், இப்படிப்பட்ட பல அலைக்கழிப்புகளினாலே வேதனையுற்று கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சமாதானத்தை இழந்து மனநிலையில் பாதிக்கப்பட்டு அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சிந்தனையிலே உணர்ச்சியிலே பல்வேறு பாதிப்புகளை அடைந்து வாழ்க்கையில் வேதனைகளோடு கஷ்டங்களோடு இருக்கிறவர்கள், தங்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு பாரமாக காணப்படுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காக கர்த்தர் சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். என் தேவனுடைய அற்புதமான வல்லமை அவர்களையும் விடுவிக்க போதுமானது. இந்த ஜெப வேளையில் அவர்களை நினைத்தருள வேண்டும் அப்பா. ஞாபக மறதியினாலே ஆண்டவரே எத்தனையோ மனம் சார்ந்த நோய்களினாலே, பாதிப்புகளினாலே பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இறங்க வேண்டும். எல்லா சமாதான கேடுகளை சிலுவையில் சுமந்து தீர்த்த கர்த்த, எல்லா சமாதான கேடுகளை சுமந்து தீர்த்த கர்த்த, அற்புதம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அதிசயம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. தரித்திரத்தின் கட்டுக்குள் இருக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாக, கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாய் கர்த்தர் சமூகத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் ஆமேன், குடும்பங்களை கடனுக்குள் ஆக்கி, வட்டி கடனுக்குள் ஆக்கி ஆண்டவரே நஷ்டங்கள், கஷ்டங்கள், அழிவுகள், தோல்விகள் என்று சொல்லி தொடர்பாக பல கஷ்டங்களுக்குள்ளே கொண்டு சென்று இன்றைக்கு அநேக தரித்திரத்தில் இருக்கிறார்கள் அப்பா. இல்லாமைகளில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. பசி ஆமேன் ஆண்டவரே, பட்டினியில இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. வஸ்திரம் இல்லாதவர்களாய், வீடு இல்லாதவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வாழ்வாதாரம் இழந்தவர்களாய், வேலை வாய்ப்புகள் இழந்தவர்களாய் இயேசுவே, எத்தனையோ பேர் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உண்டாக வேண்டும். அவர்கள் இன்றிருக்கிற நிலையிலிருந்து இயேசு கிறிஸ்து அற்புதமாக அவர்களை கரந்தூக்கி எடுக்க வேண்டும், கரந்தூக்கி எடுக்க வேண்டும், கரந்தூக்கி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கணுமே, அதிசயம் நடக்கணுமே, கர்த்தருடைய வல்லமை ஆமென் கிரியை செய்ய வேண்டுமே. ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உயர்த்துகிற கர்த்தர், தூக்கி எடுக்கிற கர்த்தர், எந்த சேற்றிலிருந்தும் எந்த குழியிலிருந்தும் தூக்கி எடுக்க வல்லமை உள்ள கர்த்தர், அற்புதமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 ஆமீன், ஹல்லேலூயா. சாப கட்டுகளுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவரே, எல்லா சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆமீன். வருஷக்கணக்காய் எழும்ப விடாத சாபம் ஆமீன், செயல்பட விடாத சாபம், முன்னேற விடாத சாபம் ஆமீன், அழிக்கிற சாபம், கெடுக்கிற சாபம், கட்டி போடுகிற சாபம், ஓ பிரைஸ் தி லார்ட், அடிமைத்தனத்தின் சாபம் அப்பா, வியாதி என்கிற சாபம், பிசாசின் போராட்டமாகிய சாபம், எந்த சாபமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாபத்தில் தவிக்கிறவர்கள் விடுதலை பெறும் வழியை அவர்களுக்கு காண்பிக்கணுமே, அந்த கட்டுகள் உடைக்கப்படணுமே, கட்டுகள் உடைக்கப்படணுமே. ஆண்டவரே, தாங்கள் செய்த தவறுகளை உணரணுமே, திருந்தணுமே, மன்னிப்பு கேட்கணுமே அப்பா. ரிபல பஷல பல பல பக்கமர துரஷல பக்கமர யாதர ஷல பௌரியா. ஹல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படணும், கட்டுகள் அறுக்கப்படணும், சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால அப்பா. க்ளோரி க்ளோரி.
ஒரு குளோரி ஒரு விசுவாசியுடைய வாழ்விலோ ஒரு ஊழியக்காரருடைய வாழ்விலோ சாபம் இருக்கக்கூடாது, சாபம் இருக்கக்கூடாது. அப்பா ஒரு விசுவாசியுடைய வீட்டிலோ தொழிலோ வயல் நிலங்களிலோ விளைச்சல் இடங்களிலோ மிருக ஜீவன்களிலோ பறவைகளிலோ வாகனத்திலோ அப்பா எங்கும் சாபம் இருக்கக்கூடாது, சாபம் இருக்கக்கூடாது. எல்லா சாப கட்டுகள் உடையட்டும், 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 எல்லா சாப கட்டுகள் உடையட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும், எல்லா சாப கட்டுகள் உடையட்டும், சாப கட்டுகள் உடையட்டும், சாப கட்டுகள் உடையட்டும். புராபாலப கபாலபாலப கபாலபாலபாலப ஷல பௌரி அந்தலா ஹல்லேலூயா. மன்னிப்பு கேட்கவும் திரும்ப செலுத்தவும் ஆமென். வாய்ப்புகள் உருவாகட்டும், வாசல்கள் திறக்கட்டும், காரியங்கள் நடக்கட்டும். கர்த்தர் எதை விரும்புகிறீரோ அதை மக்கள் செய்யட்டும். விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். அப்படிப்பட்ட பலமான கிரியை ஆவியானவர் உள்ளங்களில் செய்வீராக, சூழ்நிலைகளில் செய்வீராக, எதிர்த்தரப்பினர் மத்தியிலே செய்வீராக. கர்த்தருடைய வல்லமையான கிரியை உண்டாகி எல்லாரும் சாப கட்டுகள் இருந்து விடுதலையாகி ஆசீர்வாத பாத்திரங்களாக மாறட்டும் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகளை அழித்துவிடும், பிசாசின் கிரியைகளை அழித்துவிடும். ஆமென். மந்திரவாத பில்லிச்சூனிய கிரியைகள், இருளின் ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய எல்லா பொல்லாத கிரியைகளை அழித்து போடுவீராக. அந்த கிரியைகளினால் அவதிப்படுகிற மக்களுக்கு விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக. மனிதர்களுடைய சதி திட்டங்கள், மனிதருடைய எரிச்சல்கள், எரிச்சலின் கிரியைகள், ஆமென், மனிதருடைய வாயின் வார்த்தையினால் வந்த கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவனுடைய கிரியை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோதராம் 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 ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி நாளை பரிசுத்த ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாளை பரிசுத்த ஆராதனையில் கர்த்தர் கடந்து வர வேண்டும், கர்த்தர் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும். திரளான ஜனங்கள் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் இங்கே வர வேண்டும். ஆண்டவரே, விசுவாச மக்கள் ஒருவராயிலும் தவறாமல் வர உதவி செய்யும். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை இன்றைக்கே எழுப்பிவிடும் ஆண்டவரே. நாளை கூடி வந்து உம்மை ஆராதிக்க அற்புதம் செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா ஆமென். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளை பொறுப்படும். ஆரம்ப ஜபம் முதல் முடிவு ஜபம் வரைக்கும் பாடல்கள், ஆராதனை, சாட்சி, செய்தி, ஆமென், ஸ்தோத்திரம், ஜபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. நாளை நடைபெறுகிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. பாகோடு கிராமத்திலே நடைபெறுகிற சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. இங்கே பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, ஒவ்வொருவருக்காய் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும். இளம் தம்பதியருக்காக நடைபெறுகிற ஊழியங்கள், ஆமேன், ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்கள் செய்வீராக. சபை வளரும்படி உதவி செய்யும். தேவ சித்தமும் தேவ கிரியைகளும் இங்கே நடக்கும்படி உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக, பலவித கஷ்டங்கள் கட்டுகளுக்குள் இருக்கிறவர்களின் விடுதலைக்காக உங்க சமூகத்துல ஜெபித்தோம். நீங்க இரக்கம் செய்து சுகத்தை தருகிறவர். ஒரு வார்த்தையை சொல்லி கூட சுகத்தை கொடுக்க வல்லவர். தொட்டு சுகமாக்குகிறவர் அப்பா. ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்து ஒவ்வொருவருக்கும் வியாதியிலிருந்து சுகத்தையும் ஆபத்து மோசங்கள்லிருந்து விடுதலையும் தர வேண்டும். பலவித சிக்கல்களுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய கட்டறுத்தல், சிறையிருப்புகள் மாறி போகும்படி பெரிய விடுதலையை தாரும். எங்கள் சபையின் ஆராதனை மற்றும் எல்லா கூட்டங்கள், ஊழியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதியும். விசுவாச மக்களை ஆசீர்வதியும். எங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா உறவின் மக்கள் மற்றும் பழக்கம் வழக்கத்தில் தெரிந்த அறிமுகத்தில் உள்ளவர்கள், அயலகத்தார் எல்லார் மேலும் கிருபை உண்டாகும்படி செபிக்கிறோம். வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு, தேவ கிருபையோடு அனுப்போம். சகல துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்ரி.